ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வைகை புயல் வடிவேல் நடிச்ச மாமன்னன் படத்தோட மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல வைகை புயல் வடிவேலு, உதயநிதி ஸ்டாலின், கீர்த்தி சுரேஷ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான கேரக்டர் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ், அரியரும் பெருமாள் படத்தை எடுத்த அதே டேரக்டர் தான் அந்த படத்தையும் எடுத்திருக்காரு. இவரோட அடுத்த படம் பார்த்தீங்கன்னா வாழை. இந்த படம் 29/6/2023 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் தான் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் கிட்டத்தட்ட 155 நிமிஷம் வரைக்கும் ரன் ஆகும். இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 35 கோடி, ஆனால் ரிலீஸ் ஆன முதல் நாளில் பார்த்தீங்கன்னா 10 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணிச்சு. இந்த படம் பரியரும் பெருமாள் படத்தை எடுத்த மாரி செல்வம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் எப்படி ஒவ்வொரு சீன் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டச்சிங்காகவும் அவ்வளோ அற்புதமாக எடுத்திருக்காரு. அதே மாதிரி தான் இந்த படத்தில் அங்கங்கே ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டச்சிங்காகவும் அவ்வளோ அற்புதமாக எடுத்திருக்காரு. அதில் முக்கியமான ஒரு சீன் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களில் ஒரு 4-5 சின்ன பசங்க வந்து ஒரு கிணத்துல குளிக்கிற மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த ஊரில் இருக்க வயசில் பெரியவங்க 4 பேர் அந்த சின்ன பசங்களை குளிக்க விடாமல் கள்ள கொண்டு எரிஞ்சு விரட்டி வர மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த சீன்ல வர ஒவ்வொரு கல்லும் அவங்க மேல படுதோ இல்லையோ நம்ம மேல படுற மாதிரி தான் காட்டிருப்பாரு இந்த படத்தோட டைரக்டர் மாரி செல்வம். அந்த சீனை பார்க்கும்போது நம்ம மேலதான் கல்லெறிகிற மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். அடுத்து நம்ம உதயநிதி ஸ்டாலினும் வடிவேலும் எதிரியோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. தன்னோட அப்பா நின்றுக்கிறத பார்த்து அவங்க அப்பாவை முதல்ல உட்கார சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. அதுக்கு வடிவேல் பார்த்தீங்கன்னா நீ உட்காருப்பா நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அங்கே எதிரி உதயநிதி ஸ்டாலினை சேரில் உட்கார வைக்கிறதாண்டி ஒரு ஃபைட் சீன் வந்து நடந்திருக்கும். அப்போ நடந்த ஃபைட் சீனில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை சேரில் உட்கார வைக்கிறது தான் ஹீரோ வந்து ஃபோக்கஸாக இருப்பாரு. இந்த சீன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டச்சிங்காக தான் இருந்துச்சு. இந்த படத்தில் கிட்டத்தட்ட 7 பாட்டு வரைக்கும் இருக்கு. அதில் வடிவேல் சாரே ஒரு பாட்டை பாடியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஏஆர் ரகுமானும் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. இந்த படம் கிட்டத்தட்ட 3 ஷெடியூல் எடுத்திருக்காங்க. அதுல மார்ச் 2023 இந்த படத்தை எடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதே மாசத்துல இந்த படத்தோட 1st ஷெடியூல முடிக்கிறாங்க. இந்த படத்தோட 2nd ஷெடியூல் மே 2023 ஸ்டார்ட் பண்ணி ஜூன் 2023 முடிக்கிறாங்க. 3rd ஷெடியூல் அதாவது லாஸ்ட் ஷெடியூல் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2023 ஸ்டார்ட் பண்ணி செப்டம்பர் 2023 முடிக்கிறாங்க. அதுக்கடுத்து மார்ச் 2023 ஒரு சில டப்பிங் சீன் மட்டும் வடிவேல் சாரை வச்சு எடுத்திருக்காங்க. டேரக்டர் மாரி செல்வராஜ் எடுத்த பரியரும் பெருமாள் படத்தையும் மாமன்னன் படத்தையும் சில கம்பாரிசன் இருக்கு. வாங்க அதை பத்தி பார்க்கலாம். பரியரும் பெருமாள் படத்துல ஹீரோக்கு பாத்தீங்கன்னா நாய் தான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மாமன்னன் படத்துல ஹீரோக்கு பாத்தீங்கன்னா பன்னிக்குட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல ஒரு சிங்க் என்னன்னா அந்த படத்துல ஹீரோ வந்து நாயை வளர்ப்பாரு, ஆனா இந்த படத்துல வில்லன் தான் நாயை வளர்க்கிறாரு. பரியரும் பெருமாள் படத்துல ஹீரோட அப்பாவை டம்மியாவும் வில்லனை ஒரு கெத்தாவும் காட்டியிருப்பாங்க. ஆனா அந்த மாமன்னன் படத்துல அதே மாதிரி தான் அவங்க அப்பா என்னதான் எம்எல்ஏவா இருந்தாலும் ஒரு சாதுவான கேரக்டரா தான் கொடுத்துருக்காங்க இந்த படத்துல. பரியரும் பெருமாள் படத்துல அவங்க அப்பாவை ரொம்ப இழிவாகவும் அவமானப்படுத்தியும் காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி இல்லாம மாமன்னன் படத்துல ஹீரோட அப்பாவை வில்லன் வந்து ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. வாங்க இந்த படத்துல அங்கங்க சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கதா பாக்கலாம். இந்த படத்தோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ். அவங்க ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் டீச்சரா இருப்பாங்க. அவங்க ஒரு வாட்டி கூட அந்த ட்ரைனிங் ஸ்கூல்ல பாடம் எடுத்த மாதிரி கூட காட்டியிருக்க மாட்டாங்க. அடுத்து ஹீரோ அப்பா பாத்தீங்கன்னா எம்எல்ஏவா இருப்பாரு. ஒரு எம்எல்ஏ வீட்டுக்கு பாதுகாப்பு எவ்வளவு இருக்கும்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த படத்துல வடிவேல் சார் இருக்கிற அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்புமே இல்லாத மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா உண்மையான கதையா இருக்கும்னு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டோட முன்னாள் சபாநாயகர் தனபால் அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சில கதை பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சிங்க் ஆகிற மாதிரி தான் அவரே சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் வடிவேல் சார் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீனில் சபாநாயகராக இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமா சென்னையில் ஜூன் 1, 2023 நேரு ஸ்டேடியத்தில் நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாம சேலம் வழியை போற ஒரு ட்ரெயின்லையும் இந்த மாமன்னன் போஸ்டரை அதில் ஒட்டி அவ்வளோ பிரம்மாண்டமா ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண கம்பெனி ரெட்ஜியன் மூவிஸ் இவங்களே தான் இந்த படத்தை ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. இந்த படம் 29 ஜூன் 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. ஏப்ரல் 14, 2023 தமிழ் புத்தாண்ட கணக்கு பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி பிளான் பண்ணியிருக்காங்க. சில பல பிரச்சனை காரணமா ஜூன் 29, 2023 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டெய்லர் பார்த்தீங்கன்னா ஜூன் 16 ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து ஜூன் 29 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட தியேட்டர் உரிமத்தை நெட்ஃபிளிக்ஸும் சேட்டலைட் உரிமத்தை கலைஞர் டிவியும் வாங்கியிருக்காங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தமிழ் மூவியோட மேக்கிங் வீடியோ பாக்குறதுக்கு நம்ம பிஜிவாய்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்புடன் உங்கள் பிஜிவாய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.